வணக்கம். இன்னைக்கு கல்பனா முருகதாஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற தலைப்பு, நாம் மறந்து போன சோறு பிறரை வியக்க வச்ச சோறு. நாகரிக முகத்துல நம்ம மறந்த ஒண்ணு, இதை சாப்பிட்டேன்னு வெளியே சொல்றதையே ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைச்சு அதனால நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்ட ஒண்ணு. அது என்னன்னு நம்ம பார்க்க தவறிட்டோம். என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நமது பண்டைய உணவான பழைய சோறை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவில் வியக்கத்தகு உண்மைகள் வெளிவந்திருக்கு. பழைய சோத்துல என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, வெள்ளை அணுக்களையும் அதிகரிக்குது, உடல் சோர்வையும் போக்குது, உடலில் உள்ள அணு சிதைவுகளையும் தடுக்குது, உடல் சூட்டையும் தணிக்குது, வயிற்றில் உள்ள பழைய கழிவுகளை சீக்கிரமாகவே வெளியேற்ற உதவியாக இருக்குது, உற்சாகமான மனநிலைமையை தருது, வெயில் காலங்களில் மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லையுமே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான உணவு வந்து இந்த பழைய சோறு. அமெரிக்காவில் இதை வந்து எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிட்டு அதிகமான விலை கொடுத்து வித்துட்ருக்காங்க. எல்லாரும் அதை வந்து எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாம தான் நம்மளுடைய பழைய சோறு வந்து பாரம்பரியமான உணவை மறந்துட்டோம். இனிமேவாவது இதை சாப்பிட்டு பயன்பெறுவோம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.